வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் வேளாண் உற்பத்தியில் ஈடுபடுவதோடு தொழில்துறையில் ஈடுபட்டு வருமானத்தை ஈட்டவும் உழவர் உற்பத்தி மையங்கள் உதவும், பிரதமர் நரேந்திர மோடி. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமான புதுமையான கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும், சென்னை தொழில்நுட்பக் கழக விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. சீனாவின் ஊகான் நகரிலிருந்து இந்தியா அழைத்து வரப்பட்ட 112 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என பரிசோதனையில் கண்டுபிடிப்பு. மாநிலத்தில் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 36 திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒப்புதல். மலேசிய பிரதமராக முகைதீன் யாசினை நியமித்தார் அந்நாட்டு மன்னர் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 242 ரன்களுக்கு ஆட்டமிழப்பு. விரிவான செய்திகள். விவசாயிகள் வேளாண் உற்பத்தியில் ஈடுபடுவதோடு தொழில்துறையில் ஈடுபட்டு வருமானத்தை ஈட்டவும் உழவர் உற்பத்தி மையங்கள் உதவும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சித்திரகூட்டில் நாடு முழுவதும் 10,000 உழவர் உற்பத்தி மையங்களை அமைக்கும் திட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் கிசான் திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் புதிய பயனாளிகளுக்கு கடன் அட்டைகளை பிரதமர் வழங்கினார். உத்தரப்பிரதேச அரசால் செயல்படுத்தப்படவுள்ள பண்டேல்கட் விரைவு சாலை திட்டத்திற்கும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆண்டு ஒன்றுக்கு 8 கோடியே 50 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக 50,000 கோடி ரூபாய் செலுத்தும் திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். பிரதமரின் கிசான் ஜீவன் ஜோதி மற்றும் ஜீவன் சுரக்ஷா காப்பீட்டுத் திட்டங்களை பிரதமரின் கிசான் யோஜனா திட்டத்துடன் இணைப்பதன் வாயிலாக பேரிடர் ஏற்படும் பொழுது 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பண்டேல்கட் திட்டத்தின் மூலம் இப்பகுதியில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். और विस्तार दिया गया है। अब जो इस योजना के लाभार्थी हैं, उनको बैंकों से आसान ऋण भी मिले, इसके लिए सभी किसानों को क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा जा रहा है। हमारे गरीब किसान को, छोटे किसान को சவுக்காரோ பர் கிலோமீட்டர் தூரத்திற்கு 15,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள இந்த சாலையால் பெரிய நகரங்களில் உள்ள வசதிகள் இப்பகுதியில் உள்ள சாமானிய மக்களுக்கும் கிடைக்க வழிவகை ஏற்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலகட்டங்களில் இருந்ததைப் போல அல்லாமல் தற்போது மத்திய அரசின் நலத்திட்டங்கள் சரியான நபர்களுக்கு சரியான விகிதத்தில் சென்றடைவதாக கூறினார். அண்மையில் நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட கண்காட்சியை தொடர்ந்து சித்திரகூட், ஜான்சி உள்ளிட்ட பகுதிகளை புதுதில்லியுடன் இணைக்கும் வகையில் அதிவேக சாலை திட்டத்தை உத்தரப்பிரதேச அரசு செயல்படுத்துகிறது. புதிய இந்தியாவை உருவாக்குவதில் மாற்றுத்திறனாளி இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளின் வளமான திறமைகள் தொடர்ந்து ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பது தேச கட்டமைப்பிற்கு மிகுந்த அவசியமானது என்று அவர் கூறினார். தொழில், சேவை மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் இத்தகைய பங்களிப்பு நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியமாக உள்ளது என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் இத்தகைய உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டங்கள் பெரிய அளவில் செயல்படுத்தப்படவில்லை என்று அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் தமது ஆட்சி காலத்தில் நாடு முழுவதும் 9,000 முகாம்கள் உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்திற்காக நடத்தப்பட்டது என்று அவர் கூறினார். ஆப்கே பிரதான் சேவக் கே தௌர் பர் मुझे हजारों दिव्यांगजनों और बुजुर्गों, वरिष्ठ जनों के सेवा करने का
और उनके आशीर्वाद प्राप्त करने का अवसर मिला। थोड़ी देर पहले यहां करीब 27,000 साथियों को उपकरण दिए गए, किसी को ट्राइसिकल मिली है, किसी को सुनने की मशीन मिली है, किसी को व्हीलचेयर मिली है। மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வளர்ச்சியடைவதாகவும் மற்றவர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் 130 கோடி மக்களின் நலனை காப்பதை மத்திய அரசு தனது பிரதான கடமையாக செய்து வருவதாகவும் இதற்காக அனைத்து தரப்பு மக்களின் நலனை மேம்படுத்த தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தமது அரசு சைகை மொழி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தை ஏற்படுத்தியதை பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு கும்பமேளாவின் போது பிரயாக்ராஜில் உள்ள கங்கையில் தாம் புனித நீராடியதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். பிரஜாப்யஹ பரிபாலயந்தா ந்யாயேன மார்கேன மஹீ மஹிஷா, யானி சர்க்கார் கா யே தாயித்வ ஹை கி ஹர் வியக்தி கா பலா ஹோ, हर व्यक्ति को न्याय मिले, यही सोच तो सबका साथ सबका विकास सबका विश्वास के मंत्र का भी आधार है। முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இன்றைய நிகழ்ச்சியில் 26,000 பயனாளிகளுக்கு இலவசமாக 56,000 உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. சுமார் 19 கோடி ரூபாய் செலவில் ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு இந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்கும் வகையிலான வாழ்வியல் அடிப்படையிலான கல்வி வழங்கப்பட வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் கும்லா மாவட்டத்தில் தொண்டு நிறுவன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நல்ல மனிதராக ஒருவர் திகழ்ந்தால் நல்ல மருத்துவ தலைவர், தந்தை, கணவர் என அனைத்து பொறுப்புகளிலும் சிறந்து விளங்குவார்கள் என்று அவர் கூறியுள்ளார். நல்ல பெண்மணியாக உருவெடுக்கும் பொழுது நல்ல மகளாகவும் சிறந்த மருமகளாகவும் மாமியாராகவும் உருவெடுப்பார்கள் என்று அவர் கூறியுள்ளார். பட்டப்படிப்பு பயில்வதோடு நிறுத்தாமல் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வியல் கல்வியை பயில வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கல்வித்துறையில் மத்திய மாநில அரசுகள் ஏராளமான நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருவதாகவும் அதனை அனைவரும் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமான புதுமையான கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். சென்னை தொழில்நுட்பக் கழக விழாவில் பேசிய அவர், நாட்டில் கல்வித்துறையை அனைத்து விதத்திலும் முன்னேற்ற வேண்டும் என்று கூறினார். இளைஞர்களை அதிகம் கொண்ட இந்தியாவில் அவர்களுடைய திறன்களை மேம்படுத்துவதன் மூலம் நாட்டை வலிமையானதாக உருவாக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புக்காக மட்டுமின்றி வாழ்க்கை முறையை கற்பிக்கும் வகையிலும் கல்வி அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். நாட்டில் நிலவும் சிக்கல்களை எதிர்கொள்ளும் வகையில் கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து உருவாக்கும் கலாச்சாரம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வேளாண்மை, மருத்துவம், நீர் மேலாண்மை, மறுசுழற்சி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் செயற்கை நுண்ணறிவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து இந்திய தொழில்நுட்பக் கழகம் கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கிராமப்புறங்களில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் வேளாண்மையில் செலவுகளை குறைக்கவும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உற்பத்தி, பருவநிலை மாறுபாடு, தூய்மை இந்தியா ஆகியவற்றில் அனைத்து விதமான அறிவாற்றலும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். The future of the country has to be shaped, protected by the youngsters of the country. So that's why I said I am delighted to be with all of you today to share with you a vision for India for the coming decade, 20 to 30. I am glad to be amidst the finest brains in our country at this eminent institution that has made an immense contribution to the country through its pioneering research and innovation. My dear young friends,
The coming decade is crucial one for India. It is in many ways your decade, the decade of the youth. Let me remind you that India's population is among the youngest in an aging world. Around 65% of the Indian population is below 35 years. Around 50% of the population is below 25 years. Today somebody has calculated it's around, average is around 27, 28 years. By 22, that will be the situation, average of 28 years. Our strategy and vision for education for the coming decade. நாட்டின் நீண்ட கடலோர பகுதியை வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பயன்படுத்துமாறு துறைமுக பொறுப்பு கழகங்களின் தலைவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் சார்பில் மாமல்லபுரத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் துறைமுக பொறுப்பு கழகங்களில் தலைவர்களுடன் குடியரசு துணைத் தலைவர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், இந்திய துறைமுகங்களை எரிசக்தி சிக்கனமானதாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததுமாக மாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். 7516 நீள கடலோர பகுதி நம் நாட்டை சுற்றியுள்ளதாகவும் இவற்றை செம்மையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்ளூர் மக்களுக்கு ஆதரவு காட்டுவதுடன் இளைஞர்களுக்கு தொழில் திறன் பயிற்சி அளித்து வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கினார். ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் துறைமுகம் முக்கிய பங்களிப்பு வழங்குவதால் துறைமுகம் சார்ந்த வளர்ச்சிக்கு நமது நாட்டில் நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் சாகர்மாலா திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்த அவர், துறைமுகங்கள் தங்களிடம் உள்ள நிதி ஆதாரங்களை சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாமல்லபுரத்தில் நாளை வரை சிந்தனை அரங்கம் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்றைய கலந்துரையாடலில் கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா, அத்துறையின் செயலாளர் கோபால்கிருஷ்ணா ஆகியோர் பங்கேற்றனர். மருத்துவ அறிவியல் துறையில் தனியார் நிறுவனங்களும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தனியார் சார்பில் கட்டப்பட்ட பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்து பேசிய அவர், தனியார் நிறுவனங்கள் மருத்துவமனைகளை துவக்குவதுடன் இத்துறையில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஒடிசாவில் அரசு மற்றும் தனியார் மருத்துவ சேவை மேம்பட்டு வருவதற்கு அவர் வரவேற்பு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை ஒடிசாவில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு மாநில அரசு உதவ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சமுதாயத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு இலவச கல்வி வழங்குவதன் மூலம் நாட்டின் வரலாற்றை மாற்ற முடியும் என்று மத்திய எஃகுத்துறை இணையமைச்சர் பாகன் சிங் குலாஸ்தே தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். இலவச கல்வி வழங்குவதன் மூலம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க முடியும் என்று அவர் கூறினார். மாணவர்கள் அறிவை பெருக்குவதன் அவசியத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும், பழங்குடி சமூகங்களின் கலை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நிர்பயா வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் தண்டனையை நிறைவேற்ற தடை கோரி தில்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் 4 பேருக்கு வரும் 3ஆம் தேதி தூக்கு தண்டனையை நிறைவேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து அஷய் சிங் மற்றும் பவன் சிங் குமார் குப்தா ஆகிய இருவரும் தில்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். குடியரசுத் தலைவரிடம் தாங்கள் வழங்கிய புதிய கருணை மனு நிலுவையில் உள்ளதால் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற தடை விதிக்க வேண்டும் என அக்ஷய் சிங் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பவன்குமார் குப்தா உச்சநீதிமன்றத்தில் தாம் தாக்கல் செய்த சீராய்வு மனு நிலுவையில் இருப்பதால் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற தடை விதிக்க வேண்டும் என தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த கூடுதல் செஷன்ஸ் நீதிபதி தர்மேந்திர ராணா வரும் 2ஆம் தேதிக்குள் இது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு பீகார் சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சீனாவின் ஊகான் மாநகரத்திலிருந்து மீட்கப்பட்டு புதுதில்லியில் தீவிர மருத்துவ கண்காணிப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள 112 பேருக்கு கொரோனா வைரஸ் தாக்குதல் இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஊகான் மாகாணத்தில் உள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் பயனாக அண்மையில் 2 விமானங்கள் மூலம் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் மீட்கப்பட்டு புதுதில்லியில் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை பிரிவின் மருத்துவ கண்காணிப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். இவர்களுக்கு தீவிர மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு நாள்தோறும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட இரத்த மாதிரிகள் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பரிசோதிக்கப்பட்டது. இதில் மீட்கப்பட்ட 112 பேருக்கும் கொரோனா பாதிப்பு இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது.
இந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள யாருக்கும் கொரோனா பாதிப்பு இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது. மேற்கொண்டு மேற்கொள்ளப்படவிருக்கும் பரிசோதனையிலும் கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என்பது உறுதியானால் அவர்கள் அனைவரும் முகாமிலிருந்து வீடு திரும்புவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். COVID-19 வைரஸால் சீனாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,835 அதிகரித்துள்ளது. உலகில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஆபத்தான நிலையை எட்டியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. அந்த அமைப்பின் இயக்குநர் ட்ரெட்ரோஸ் செய்தியாளர்களிடம் பேசும்போது, உலகையே அச்சுறுத்தி வரும் இந்த வைரஸை எதிர்கொள்ள தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். உலகம் முழுவதும் 80,000 மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானில் இந்த நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 43 அதிகரித்துள்ளது. 593 பேருக்கு நோய் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் இந்த வைரஸ் தொற்றால் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். 2,931 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் 23,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 15,000 ரூபாய் மதிப்பிலான 36 திட்டங்களுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான உயர்மட்ட குழு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழ்நாடு அளவிலான வருடாந்திர மாநாட்டின் தொடக்க விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 10 மட்டும் 63 திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜப்பான், ஜெர்மனி, தென்கொரியா, அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளிலிருந்து இந்த முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். 2019 நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டின் வாயிலாக 304 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி அவற்றில் 59 முதலீடுகள் தொடங்கப்பட்டு விட்டதாக அவர் கூறினார். வங்கி மற்றும் நிதித்துறை சேவைகளை மேம்படுத்த சென்னைக்கு அருகே நிதி தொழில்நுட்ப நகரத்தை அமைக்க திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சென்னை பெங்களூரு மற்றும் சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை வளாகங்கள் அமைக்கும் பணி விரைவில் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். 2019 தொழில் கொள்கையின்படி உருவாக்கப்பட்ட புதிய மின்சார வாகன கொள்கையின் வாயிலாக தமிழகத்தில் இத்துறையில் அதிக முதலீடுகள் ஈர்க்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தலைமைச் செயலாளர் சண்முகம், மாநிலத்தில் தொழில்துறையின் வளர்ச்சி 8.17% உள்ளது என்று கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.8% உள்ள நிலையில் தமிழகத்தில் 8.17% வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச தரத்திற்கு ஏற்றவாறு தமிழகத்தில் உள்ள தொழில்துறையினர் மேலும் உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்வது விரைவு செய்திகள். நாட்டிலேயே தமிழக அரசின் கூட்டுறவுத்துறைதான் சிறந்த முறையில் செயலாற்றி முதன்மை துறையாக விளங்குகிறது என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வானரமுட்டி, இனாமணியாச்சி ஆகிய இடங்களில் புதிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க கட்டடங்களை அமைச்சர் இன்று திறந்து வைத்தார். விழாவில் 160 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 1,04,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் 25,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி மாவட்ட ஆவின் நிறுவன தேர்தல் முறையாக நடத்தப்படும் என்றும் தமிழக மக்கள் நலனில் அக்கறையோடு அரசு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் 42,412 விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு எனப்படும் கடன் அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஜோதிப்பட்டியில் புதிய பகுதி நேர நியாய விலை கடையை அவர் இன்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர், விவசாயிகளுக்கு வட்டியில்லாத பயிர்கடன் வழங்கப்பட்டு வருவதாகவும் இதனை விவசாயிகள் நன்கு பயன்படுத்திக் கொண்டு பயிர்கடன் தவணையை தவறாமல் திரும்ப செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தருமபுரி மாவட்டத்தில் 2019-20 260 கோடி ரூபாய் பயிர்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். விவசாய நிலங்களுக்கு அடியில் உயர் மின்பாதை அமைப்பதால் கூடுதல் செலவாகும் என்பதாலும் விவசாயிகள் வேளாண் பணிகளை மேற்கொள்ளும் போது மின் விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் உயர் மின் கோபுரம் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அவர், 271 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், தட்கல் முறையில் மின் இணைப்பு வழங்குவதால் இலவச மின்சாரம் பெறும் விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், உயர் மின் கோபுரம் அமைக்கும் திட்டத்திற்காக நிலம் கொடுக்கும் விவசாயிகளுக்கு நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுவதாக தெரிவித்தார்.
பாலியல் புகார்கள் தொடர்பான விசாரணைகள் நீதிமன்றங்களில் எந்தவித பயத்திற்கும் ஆளாகாமல் நடைபெற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமரேஸ்வர் பிரதாப் சாஹி வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகளை தடுப்பது தொடர்பான பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய தலைமை நீதிபதி அமரேஸ்வர் பிரதாப் சாஹி, கல்வியில் மக்கள் முன்னேறியிருந்தாலும் பாலின பாகுபாடு மற்றும் பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வில் பின்தங்கியிருப்பதாக தெரிவித்தார். பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களும் சாட்சிகளும் எந்தவித பயத்திற்கும் ஆளாகாமல் விசாரணையில் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவுகளை தடுக்கும் வகையிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் விஞ்ஞானிகள் ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா வலியுறுத்தியுள்ளார். உதகமண்டலத்தில் நிலச்சரிவுகளை தடுப்பது தொடர்பான 2 நாள் தேசிய கருத்தரங்கின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் சிறந்த ஆய்வறிக்கை சமர்ப்பித்த விஞ்ஞானிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். மலைப்பாங்கான இடங்களில் வீடுகளை கட்டுவது, தேயிலை தோட்டங்களில் செங்குத்தான சாலைகளை அமைப்பது போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து நீதிமன்ற உத்தரவுகளை கடைபிடித்து போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனியில் இன்று மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் 100 பயனாளிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ், மாவட்ட ஆணையக்குழு தலைவர் அப்துல் காதர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்த மாதவரத்தில் இன்று மாலை ரசாயன கிடங்கு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல வாகனங்கள் எரிந்து நாசமாகின. கரும் புகை மூட்டத்துடன் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை கட்டுப்படுத்த 15 தீயணைப்பு வாகனங்கள், 20 மேற்பட்ட தண்ணீர் லாரிகள் கொண்டுவரப்பட்டு கடும் போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த தீ விபத்தில் 10 மேற்பட்ட வாகனங்கள் எரிந்து நாசமாகின. தீ விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் தொடர்ந்து குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த 14 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு திருட்டு மற்றும் கொலை வழக்குகளில் இவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததால் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர்கள் அளித்த புகாரின் பேரில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஆ.கா. விஸ்வநாதன் அவர்கள் 14 பேரையும் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார். இதன்படி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவையிலிருந்து KSR பெங்களூர் ரயில் நிலையம் வரை இயக்கப்பட்டு வரும் உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலில் புதிதாக 5 ஜன்சதாப்தி ரயில் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன. நாளை முதல் இந்த 5 ஜன்சதாப்தி பெட்டிகளுடன் உதய் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த மாறுதலின்படி உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 5 குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகள், 5 குளிர்சாதன வசதி இல்லாத ஜன்சதாப்தி பெட்டிகள், 2 சரக்கு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புறத்தில் வாழும் ஏழை பெண்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறும் வகையில் திறன்மிகு இந்தியா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சேலத்தில் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திறன்மிகு இந்தியா திட்டத்தின் கீழ் மகளிர் தையல் பயிற்சி அளிப்பதற்காக சேலம் அம்மாப்பேட்டையில் ஆயத்த ஆடை பயிற்சி மையம் இயங்கி வருகிறது. மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் பயிற்சி மையம் சேலம் நகரில் வாழும் ஏழை குடும்பங்களை சார்ந்த பெண்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகிறது. பெண்கள் சுய வேலைவாய்ப்பு பெறும் வகையில் தையல் பயிற்சி, எம்ப்ராய்டரி, பேட்டர்ன் மாஸ்டர்ஸ் பயிற்சி, ஆடை தர கட்டுப்பாடு நிர்வாகி போன்ற அனைத்து விதமான பயிற்சிகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு 350 மேற்பட்ட பெண்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுவதாக சேலம் ஆயத்த ஆடை பயிற்சி மைய ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் கூறினார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழே எங்கிற ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டரில் ஸ்கில் இந்தியா மூலிமா பார்த்திங்கன்னா மக்களுக்கு இலவச ஸ்வீ மிஷின் ஆப்ரேட்டர், பேட்டர்ன் மாஸ்டர் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து இலவசமாக கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி மூலியமாக வந்து நாங்கள் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகிறோம். ஸோ இதன் மூலிமா பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொருளாதார நிலை மேல்மேலும் உயருது. நாங்கள் வருடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சேலம் சென்டரில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 350 மேற்பட்டவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 3000 மேற்பட்டவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். 5 வகுப்பு படித்தவர்களும் இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக ஆயத்த ஆடை பயிற்சியாளர் கவிதா தெரிவித்தார். ட்ரைனராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 18 35 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடித்தவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடித்தவங்க,
அதுக்கப்புறம் டிப்ளமோ இந்த மாதிரி எல்லா கோர்சஸ் முடித்தவங்களும் இங்கே வந்து ட்ரைனிங் கற்றுட்ருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோர்சஸ் இருக்குது. ஸோ டெய்லரிங் மட்டும் இல்லாமல் எம்ப்ராய்டரியும் எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கற்றுட்டு அவங்களுக்கு ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் மீன்ஸ் கார்மெண்ட்ஸ் ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறது அல்லது கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது, அவங்க ஓனாக பொட்டிக் ஷாப் வைக்கிறது, டெய்லர் ஷாப் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேட் கொடுத்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி எல்லாருமே அவங்க அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நல்ல பயனுள்ளதாக அவங்களுக்கு இருக்குது. ஆயத்த ஆடை பயிற்சி முடித்து சுயமாக தையலகம் அமைத்து தொழில் செய்து வருவதாகவும், பலர் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வருவதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கூறினர். இங்கே பவர் மிஷின் அந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு பேசிக்காக ட்ரைனிங் கொடுத்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா இப்போ டெய்லரிங் பற்றி நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போது டிசைன்ஸ்னு பார்த்தா கார்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது ப்ளவுஸு, சுடிதார், பாவாடை சட்டை, சட்டை, அப்புறம் ட்ரௌசர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருப்பேன். சுடிதார்னு போது நிறைய டிசைன்ஸு, ஃபேன்சி மாடல்ஸ் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா கற்றுக்கிட்டோம். இது நிறைய பெண்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்குது இந்த சேலம் ஏடிடிசி சென்டர். நிறைய பெண்கள் இங்கே முன்னாடி வந்து இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு எல்லாருமே சாதிக்கணும்னு நானும் விரும்புகிறேன். திறன்மிகு இந்தியா திட்டத்தின் மூலம் தங்கள் குடும்ப பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். திறன்மிகு இந்தியா திட்டத்தின் மூலம் சேலத்தில் மட்டும் 3000-க்கும் மேற்பட்ட பெண்கள் சுய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோராக மாறியிருப்பது இந்த திட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றால் அது மிகையல்ல. பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். மலேசிய நாட்டின் புதிய பிரதமராக முஹைதீன் யாசின் நியமிக்கப்பட்டுள்ளார். மலேசியாவின் பிரதமராக இருந்த மகதீன் முகமது அண்மையில் தமது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். இதையடுத்து புதிய பிரதமராக அந்நாட்டு முன்னாள் உள்துறை அமைச்சரான முஹைதீன் யாசினை மலேசிய மன்னர் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா நியமித்துள்ளார். மலேசியாவின் 8வது பிரதமராக முஹைதீன் யாசின் நாளை பதவியேற்கிறார். புதிய பிரதமராக முஹைதீன் யாசின் நியமிக்கப்பட்டதை அடுத்து கடந்த ஒரு வார காலமாக மலேசியாவில் நிலவி வந்த அரசியல் பரபரப்பு நீங்கியுள்ளது. கிறிஸ்ட் சர்ச்சில் இன்று காலை தொடங்கிய நியூசிலாந்திற்கு எதிரான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 242 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீசை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் பிரித்வி ஷா, புஜாரா ஆகிய இருவரும் தலா 54 ரன்கள் சேர்த்தனர். அனுபா விகாரி 55 ரன் சேர்த்தார். கேப்டன் விராட் கோலி உட்பட இதர ஆட்டக்காரர்கள் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். நியூசிலாந்து தரப்பில் கைலே ஜஸ்மின் அதிகபட்சமாக 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். டிம் சோதி, ட்ரென்ட் போல்ட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை சாய்த்தனர். பின்னர் விளையாடிய நியூசிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 63 ரன்கள் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் வேளாண் உற்பத்தியில் ஈடுபடுவதோடு தொழில்துறையில் ஈடுபட்டு வருமானத்தை ஈட்டவும் உழவர் உற்பத்தி மையங்கள் உதவும், பிரதமர் நரேந்திர மோடி. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமான புதுமையான கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும், சென்னை தொழில்நுட்ப கழக விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. சீனாவின் வூகான் நகரிலிருந்து இந்தியா அழைத்து வரப்பட்ட 112 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என பரிசோதனையில் கண்டுபிடிப்பு. மாநிலத்தில் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 36 திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒப்புதல். மலேசிய பிரதமராக முஹைதீன் யாசினை நியமித்தார் அந்நாட்டு மன்னர் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 242 ரன்களுக்கு ஆட்டமிழப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.